ஸ்மோக்கிங் எப்படி ஸ்டாப் பண்றது, ஏதாவது வழி இருக்கா? சோ உங்களுக்கான வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன், ஸ்மோக்கிங்கை நிறுத்த அஞ்சு எளிய வழி அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஸ்மோக்கிங் அப்படின்றது நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா நிறுத்துறது கஷ்டம்தான். அதுக்கான லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்மோக்கிங்கை நிறுத்து அப்படின்னு சொன்னா நீ பெரிய ஒழுங்காடா, ஸ்மோக்கிங் தண்ணி எல்லாம் தப்புன்னு சொல்றியே நீ ஒழுங்கா அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் பல தவறுகள் செஞ்சிருக்கேன், தவறுகள் செஞ்சுதான் அதுல இருந்து நான் சரியாயிருக்கேன். நான் சில சமயங்கள்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டிருக்கேன், அதை பத்தி எனக்கு ஒரு விதமான வருத்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த சேனல்ல உங்க எதிர்க்க வந்து வேஷம் போட்டு நான் நல்லவன் டீ டோட்டலர்னு சொல்றதுக்காக நான் சேனல் நடத்தல, நான் நானாவே இருந்துட்டு போறேன். உங்களுக்கு என்னால என்னோட லேர்னிங்ஸ்ல என்ன நல்ல வழி காட்ட முடியுமோ அதை காட்ட போறேன், ஓகேவா? டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, ஸ்மோக்கிங்ல எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் இருக்கு, ஓகேவா? அந்த அனுபவத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 29-30 வருஷம் பிளாஷ்பேக் பின்னாடி இருக்கும் வழிகள் வரும். இந்த காரணம், இந்த அடிக்ஷனுக்கு காரணம் நிறைய நிகோட்டின் ரிசெப்டார்ஸ். இந்த ரிசெப்டார்ஸோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரத்துக்கு ஒரு வழி இருந்ததுன்னா அதுதான் ஸ்மோக்கிங்கை நிறுத்துறதுக்கான லாஜிக்கல் சிறந்த வழி. ஒரு சில பேர் வந்து ஓகேப்பா நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு நிறுத்துவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஃப்ரெண்டு யாரையாவது பார்ப்பாங்க, பார்த்து அவங்க தம் அடிக்கும் போது சரிப்பா ஒரே ஒரு தம்மு தான் அப்படின்னு எடுத்து அடிச்சுட்டு திரும்ப தேவல் கோ பேக் இன்டு த ஹேபிட். இதை நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா அப்ரோச் பண்ணோம், சரியா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதை ஏன் செய்யணும் அப்படின்றது நம்ம நம்மள ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணும். இப்போ ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அது பண்றதுல நம்பிக்கை நமக்கு இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இந்த சிகரெட்னால எனக்கு கேடு இருக்கு, இந்த காரணத்துக்காக நான் ஆரம்பிச்சேன், இந்த காரணத்துக்காக நான் விட போறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களால இதை விடுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வைக்க முடியும். பல பேருக்கு வந்து இந்த சிகரெட்டை நிறுத்தினவங்களை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது சொல்றேன், என் ஃபேமிலிக்கு நான் இன்னும் நிறைய நாள் இருக்கணும், என்னோட வாழ்க்கைனால வந்து இந்த ஸ்மோக்கிங்னால குறைச்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அண்ட் இதை நிறுத்தினா எப்படி அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியும் டைம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க யோசிக்கும் போது செய்யணும்
அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க. சோ ஏன் சிகரெட் புடிக்கிறத விடணும் அப்படின்றது உங்களுக்கு உங்க மனசுல ஆழமா பதியணும். அண்ட் அதை நீங்க நம்பணும். அப்பதான் உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. ரெண்டாவது என்ன, நம்ம எடுத்த முடிவுல ஒரு சின்ன சோசியல் பிரஷர் போட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த முடிவோட ஸ்டிக் பண்ண முடியும். அது என்ன சோசியல் பிரஷர், நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்பா, இனிமே நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு உங்களோட நண்பர்கள் அண்ட் முக்கியமா உங்களை யாரு கேலி கிண்டல் பண்ணுவாங்களோ, எதிரிகள் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க தெரியுமா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அதை ஊர் முழுக்க சொல்லி ஹாஹான்னு சிரிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆள்கள் கிட்டக்க சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க எங்க ஸ்லிப் ஆனாலும் இந்த பயலுக வந்து நம்மள வந்து கிண்டல் பண்ணிருவாங்கடா அப்படின்ற காரணத்துக்காக நிறுத்தணும்னு நினைப்பீங்க இல்லையா. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஸ்டெப். சோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப் தான் வந்து நீங்க நிறுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த ரெண்டு காரணங்களை மட்டும் வச்சுட்டு பல பேரால நிறுத்த முடியாது. சப்போர்ட் அப்படின்றது தேவை. அந்த சப்போர்ட் என்ன, நிக்கோட்டின் அப்படின்றது தான் உங்களோட அந்த அடிக்ஷனுக்கு காரணம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நிக்கோட்டினை டோட்டலாக நிறுத்தினா ஒரு சில பேருக்கு அந்த வித்ட்ராவல் எஃபெக்டில் அப்படி எனர்ஜியே இல்லாமல் சோகமாக டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நிறைய நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ் வருது. அந்த தெரப்பியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேச்சஸோ இல்லை சூவிங்கம்மோ இந்த மாதிரி விஷயங்கள் டாக்டர்ஸ் கிட்டக்க போயிட்டு அவங்க உங்களுக்கு இந்த அளவு இருந்தால் போதும் டிப்ரெஷன் வராதுன்றதை கண்டுபிடிச்சி அந்த அளவு கொடுத்து நாள் ஆக ஆக அதை கம்மி பண்ணி அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளில எடுத்து வராங்க. அண்ட் இன்னைக்கு ஹிப்னோசிஸ் முறையில ஸ்மோக்கிங் பழக்கத்தை விடுறதுக்கும் ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இதுல எவ்வளவு சக்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. சோ இதெல்லாம் முடிச்சாச்சு. இதை தவிர முக்கியமா ஸ்மோக்கிங் நிறுத்தணும்னா இப்ப நம்ம சொன்ன காரணங்கள் எல்லாத்தையும் விட முக்கியமா ஒன்ன ஃபாலோ பண்ணாதான் உங்களால அதுல ஸ்டிக் பண்ணிக்க முடியும். ட்ரிகர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை செஞ்சா எனக்கு தம் அடிக்கணும், இவங்களோட போனா எனக்கு தம் அடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா எனக்கு தம் அடிக்கணும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த லஞ்ச் முடிச்ச உடனே ஒரு தம்மாவது போட்டாதான் வயிறு ரிலாக்ஸா இருக்கு, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு. ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்பா, இப்போ நான் ஒரு தம் போட்டே ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி பல பேருக்கு பல ட்ரிகர்ஸ் உண்டு. ஸோ இந்த ட்ரிகர்ஸ் வரும்போது வேற என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணும். அண்ட் ட்ரிகர்ஸ் அப்படின்றது உங்களோட நெருங்கிய நண்பர்களா இருந்தா அந்த நண்பர்கள் கிட்டேந்து கொஞ்சம் நாள் ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஒரு நண்பன் அப்படின்னா யாரு, உங்களோட கஷ்டத்துல கை கொடுக்கிறவன், உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறவன். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒருவன் நண்பன் இல்லை. இதை உங்க நண்பர்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு அவங்கள்டேந்து கொஞ்ச நாள் ஒத்தி இருங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையும். இதெல்லாம் தான் வந்து சிம்பிள் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ். சரிப்பா, ஸ்மோக்கிங் நிறுத்திட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும். நீங்க ஸ்மோக்கிங் கண்டினியூஸா 48 ஹவர்ஸ் பண்ணல, உங்க பிளட்ல இருக்கிற அந்த கார்பன் மோனாக்சைடு அண்ட் டாக்ஸின்ஸ் உங்க உடம்புலேருந்து வெளியில போக ஆரம்பிச்சிருது. இது செய்யாம ஒரு மாசம் வரைக்கும் இருந்தீங்க, உங்களோட காஃபி இன்னும் எஃபெக்டிவா இருக்கு. அது என்ன காஃபி எஃபெக்டிவா இருக்குன்னா, தம் ஒருத்தர் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காஃபிக்கான ரிசெப்டார்ஸ் குறைஞ்சிரும். எவ்வளவு காஃபி குடிச்சாலும் அந்த கிக் வராது, தம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ உங்களோட காஃபியே உங்களோட ஒர்க்கை ஆக்டிவா செய்ய வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எவ்வளவு ஆக்சிஜன் எடுக்கிறீங்க அப்படின்றது ஜாஸ்தியாகும். நீங்க ஒர்க் அவுட் செய்யறவங்களா இருந்தா உங்க ஒர்க் அவுட்டோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மொத்தத்துல நீங்க ஒரு சிறந்த ஹியூமன் பீயிங்கா பிசிக்கலி உங்க பாடி ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் உங்க மைண்டும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ நண்பர்களே, புகைப்பிடிக்கும் பழக்கம் அப்படின்றது தீங்கு நிறைய விளைவிக்குது. கோல்டு இடத்துல அவங்க அந்த குளிர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அதை இன்னைக்கு அடிக்ஷனா வெயில் காலத்துல உச்சி வெயில்ல மண்டையை பிக்கிற வெயில்ல எல்லாரும் அடிச்சாதான் வாழ்க்கை ஓடுதுன்ற நிலைமை வந்திருக்கிறது ஒரு பரிதாபமான விஷயம். ஸோ இந்த பழக்கத்திலேருந்து உங்களால விடுபட முடியும் அப்படின்றதுக்கு நம்மளை சுத்தி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது முடிவெடுத்து சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதை ஏன் விடணும் அப்படின்னு உங்க மனசுக்கு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கண்டுபிடிங்க. இதுக்கு ட்ரிகரா இருக்கிற உங்களோட நண்பர்களையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஒத்தி வைங்க. உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா டாக்டர் அணுகி மெடிக்கல் ஹெல்ப் சார்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முடியும். அண்ட் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் நக்கல் கேலி பண்ணுவாங்களோ அவங்க எதிர்க்க நீங்கள் விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அவன் அவமானப்படுத்திடுவானோ அப்படின்ற அந்த ஒரு தாட் சில சமயம் யாராவது உங்கள் நண்பர்கள் வந்து உங்களை தம் அடிக்க சொல்லி வற்புறுத்தினாலும் யூஸ் பண்ணி நம்ம அதை தவிர்க்க முடியும். தம் அடிக்கிறதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ
நண்பர்களே, இந்த வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தம் அடிக்கிறவங்க நீங்க விடணும்னு நினைச்சிருந்தாலும், இல்ல உங்க நண்பர்கள் யாராவது விடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை போடுங்க. இந்த மாதிரி வெல்னஸ் டிப்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான மசில் பில்டிங், ஃபேட் லாஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் தினமும் 7 மணிக்கு என்னோட சேனல்ல வருது. அதனால இமீடியட்டா நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்து என்கிட்ட இருந்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களால புகைப்பிடிக்கிற பழக்கத்தை இதுக்கு முன்னாடி விட முடிஞ்சிருந்ததுன்னா, நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வரை திஸ் இஸ் யுவர் பிக்லி ஓவர் அண்ட் அவுட்.